My channel. So first of all, thank you for 1K subscribers and pulsa join பண்ணிருக்க எல்லாத்துக்கும் welcome to our family. So நிறைய பேர் நிறைய வீடியோ சஜஷன்ஸ் சொல்றீங்க, உங்க டவுட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அது எல்லாத்தையுமே என்னால வீக்லி ட்வைஸ் வீடியோ போட்ட அப்படினா என்னால அது எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ண முடியறது இல்ல. So அதனால நீங்க கேக்குற டவுட்ஸ் எல்லாம் 3 to 5 minutes வீடியோவா எவ்ரி சண்டே 1 pm க்கு நான் அப்லோட் பண்ணலாம் அப்படிட்டு இருக்கேன். So அதனால உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. நான் வர அடுத்தடுத்த வீக்ஸ்ல வந்து நான் கண்டிப்பா அத எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். இப்போ வாங்க நம்மளோட மெயின் டாபிக் குள்ள போகலாம். பார்ச்மென்ட் பேப்பர் வெர்சஸ் வாக்ஸ் பேப்பர் வெர்சஸ் பட்டர் பேப்பர். சோ இது மூணு டம்க்குமே கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இது மூணோட மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படினா அதோட கோட்டிங் தான். இப்போ இது ஒவ்வொண்ணையும் நம்ம பிரீஃபா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பார்ச்மென்ட் பேப்பர். பார்ச்மென்ட் பேப்பர் அப்படிங்கிறது பேக்கிங் பேப்பர் இல்ல பேக்கரி பேப்பர் இல்ல சில கண்ட்ரீஸ்ல கிரீஸ் ப்ரூஃப் பேப்பர்ஸ் அப்படினும் சொல்லுவாங்க. இந்த பேப்பர் தான் எல்லாருமே பேக்கிங்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படினா இது வந்து நான் ஸ்டிக், அதாவது சிலிகான்ங்கற மெட்டீரியல்னால இந்த பேப்பர் கோட்டா இருக்கிறதுனால உங்க பேட்டரை இந்த பார்ச்மென்ட் பேப்பர்ல கிரீஸ் பண்ணி அவன்ல வைக்கறப்போ அந்த பார்ச்மென்ட் பேப்பருக்கு ஒண்ணும் ஆகாது. அதே மாதிரி அந்த உங்களோட கேக் பேட்டரோ இல்ல டோவோ வந்து அந்த பான்ல ஸ்டிக் ஆகாம எடுக்கிறதுக்கு ஈஸியா வரும். சோ இது யூஸ் பண்றதுனால நமக்கு கழுவுறது ரொம்ப ஈஸி. இந்த பேக்கிங் பேப்பரை 230 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட்ல நம்ம எக்ஸ்போஸ் பண்ணலாம். அப்படி எக்ஸ்போஸ் பண்றப்போ இந்த பேக்கிங் ஷீட்க்கு ஒண்ணும் ஆகாது. சோ இதுதான் அந்த பார்ச்மென்ட் பேப்பர். நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பார்ச்மென்ட் பேப்பரை நீங்க ராப் பண்றதுக்கு, பேக்கேஜ் பண்றதுக்கு, இல்ல நீங்க உங்க குக்கீஸ் அண்ட் கேண்டீஸ் எல்லாம் நீங்க ஏதாவது ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணு மேல ஒண்ணு படாம இருக்கிறதுக்கு, அப்புறம் நீங்க உங்க கேக்ல வந்து அந்த கிரீம் ஃபில் பண்ணி நேம் எழுதுறதுக்காக ஃபில் பண்ணுவீங்களா அதுக்கு, சோ இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பேக்கிங் ஷீட் வைட்லி யூஸ்ட். சோ அதனால நீங்க பேக்கிங் அப்படின்னு நீங்க யோசிச்சாலே நீங்க வாங்க வேண்டியது பார்ச்மென்ட் பேப்பர் தான். ரெண்டாவது வேக்ஸ் பேப்பர். பேர்ல இருக்க மாதிரியே வேக்ஸ் பேப்பர் அப்படிங்கிறது வேக்ஸால கோட் ஆயிருக்கும். வேக்ஸ் லைக் சோயாபீன் இல்ல பாரஃபின் இந்த மாதிரி ஏதாவது மெட்டீரியல் வச்சு கோட் பண்ணிருப்பாங்க. இது வேக்ஸால கோட் ஆயிருக்கிறதுனால நீங்க அவன் பக்கம் இதை கொண்டு போகவே முடியாது. சோ நீங்க அவன்ல வச்ச உடனே இது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல போயிடுச்சுன்னா அது ஸ்மோக் கிரியேட் பண்ணி உங்க ப்ராடக்ட்ல அந்த வேக்ஸ் ஒரு டேஸ்ட் வந்து ப்ராடக்டே வந்து நல்லா இருக்காது. சோ அதனால கண்டிப்பா வேக்ஸ் பேப்பரை நீங்க அவன்ல வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணவே கூடாது. ஆனா இந்த வேக்ஸ் பேப்பரை மித்தபடி ராப்பிங்க்கு, பேக்கேஜிங்க்கு, ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு மேல ஒண்ணு ஒட்டாம இருக்கிறதுக்கு, இல்ல நீங்க கேக்க ஃபில் பண்ணி நேம் எழுதுறதுக்கு, இந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ வேக்ஸ் பேப்பரோட பெரிய டிராபேக் என்னன்னா அது பேக்கிங்க்கு கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது. இந்த சென்ஸ் அவன்ல வைக்கிறதுக்கு. சோ அடுத்தது பட்டர் பேப்பர். இந்த பட்டர் பேப்பர்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங்கான டாபிக் தான். பட் நான் முடிஞ்ச அளவுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பட்டர் பேப்பர் அப்படிங்கறது சாண்ட்விச் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது மோஸ்டா ராப்பிங்க்கு யூஸ் பண்றது தான். இது வந்து நான் ஸ்டிக் கிடையாது. சோ விச் இஸ் நம்ம பேக்கிங்க்கு யூஸே பண்ண முடியாது. சோ இதோட நினைந்தா கன்ஃபியூஷன் கிடையாது. ஆனா நம்ம ஊர்ல அதை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி பட்டர் பேப்பர் அப்படிங்கிற நேம்ல சில பிராண்ட்ஸ் பார்ச்மென்ட் பேப்பரை மீன் பண்றாங்க, சில பிராண்ட்ஸ் வேக்ஸ் பேப்பரை மீன் பண்றாங்க. சோ ஆக்சுவலா அது வந்து ரொம்ப தப்பு தான். சோ இதுக்கான சொல்யூஷன் நம்ம சேஃபா கரெக்டா பாத்து எப்படி வாங்கணும் அப்படின்னா நீங்க வாங்குற லேபிள படிச்சு பாருங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்ச்மென்ட் பேப்பரோட லேபிள் தான். இங்க பாருங்க என்ன போட்டிருக்காங்கன்னு. இட் கேன் ரெசிஸ்ட் ஹீட் அப் டு 450 டிகிரி செல்சியஸ் போட்டிருக்காங்க. சோ அப்ப இது வந்து நான் சொல்ற பார்ச்மென்ட் பேப்பர் தான். உங்களோட பட்டர் பேப்பர்னு கிளைம் பண்ணி 450 டிகிரிஸ் வரைக்கும் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதுவும் பார்ச்மென்ட் பேப்பர் தான். ஆனா இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் அவன் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அது உங்களோட வேக்ஸ் பேப்பர். சோ அதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அதுவும் இல்லாம வேக்ஸ் பேப்பர் பாக்குறதுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும். சோ அதனால எப்பவுமே பட்டர் பேப்பர்ல இந்த கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க தான் அதை கேர்ஃபுல்லா பார்த்து வாங்கிக்கணும். சோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு எல்லாமே கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இன்னொரு தடவை சொல்றேன், நீங்க பேக்கிங்க்கு யூஸ் பண்ண வேண்டியது பார்ச்மென்ட் பேப்பர் தான். அதே மாதிரி இந்த பார்ச்மென்ட் பேப்பரை நீங்க மைக்ரோவேவ்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோ அவ்வளவுதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இது இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. நான் கூடிய சீக்கிரம் அதை அட்ரஸ் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃபீட்பேக்க கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஏன் எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பை.